ஒருவர் வாழ்க்கை எப்போதும் மற்றவரை சார்ந்துதான் இருக்கும். அதனால்தான் உனது தேவையும் மற்றவரை சார்ந்தே இருக்கும். நீ பாபாவிடம் வேண்டும் போது, என் சாயப்பாவே என் குறைகளை தீர்த்து வையுங்கள் என்று வேண்டுகிறாய். நானும் வேண்டிய உதவிகளை செய்கிறேன். அதுபோலவே நீ யாரை சார்ந்திருக்கின்றாயோ அவர்கள் நிச்சயம் உனக்கு கஷ்டத்தில் உதவி செய்வார்கள். ஆனால் நீ யாரையும் எதிர்பார்த்து இருக்க வேண்டாம் என்று நினைக்கிறாய். நீ நினைப்பது ஒரு விதத்தில் சரிதான். அதற்காகவே நான் உன்னை தயார் செய்து கொண்டு இருக்கிறேன். எனவே நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய். நீ யாரிடம் உதவி கேட்கவில்லை என்றாலும், யார் உன்னை நிராகரித்தாலும் உன் வெற்றி நிச்சயம். நீ வெற்றி என்னும் பல்லக்கிலே உலாவரப் போகிறாய், இது உறுதி. நீ சிறப்போடு வாழப்போகிறாய். அதற்கான அந்த நல்ல நேரம் இப்போது வந்துவிட்டதே. உனக்கான அந்த நல்ல வாழ்க்கையை நானே தேர்ந்தெடுத்து உன் கையில் கொடுக்கப் போகிறேன். கவலைப்படாமல் இரு. நீ ஒரு வைரக்கல், உனக்கு ஒரு வடிவம் கொடுத்து ஒளிர செய்வேன். அதனால்தான் நான் உறுதியாக சொல்கிறேன், இனி கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களோடும் வருங்காலத்தில் வாழப்போகிறாய்.